ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் 360. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ டிஜிட்டல் லைஃப் அதோட ஜியோ ஃபைபரோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரிலையன்ஸோட ப்ராடக்ட்டு. ஸோ பாக்ஸ் பார்த்திங்கனா பக்காவாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்றத. ஸோ இதில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. 399 பிளான், 699, 1000 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ், சூப்பரான பிளான்ஸ் இருக்குது. 399 நம்மளுக்கு போதும். ஸோ இது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடு, 1 month வேலிட்டி. ஸோ அந்த பேக்கை நான் எடுத்திருக்கேன், நல்லா இருந்திருக்கு, யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க, யூஆர் ப்ராட்பேண்ட் கேட்வே, ஓகே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள், ஜியோ ஃபைபர் தான். ஸோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க, ஜியோ. ஸோ இதுதான் கேட்லாக்கு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஆ ஓகே, இதோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 12 volt 2 amps அடாப்டரு, சூப்பராக நல்லா குவாலிட்டியான ஒரு அடாப்டர் இது. ஸோ இதை வச்சுருவோம், நெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, இது வந்து லேண்ட் கனெக்ஷனோட கேபிளு. ஸோ இது டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் லைன் கூட நம்ம செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கு. ஸோ இது கனெக்டிங் கேபிள் இது. ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது சூப்பரான ப்ராடக்ட், குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பராக இருப்பாங்க, ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. ஸோ ஜியோ, ஓகே சூப்பர். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் போர்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கடைசியாக. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸும் இருக்குது, ப்ளஸ் நிறைய வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சம்மரில் எப்படி ஏசியை யூஸ் பண்ணலாம், ஸோ யூஸ் பண்ணால் எப்படி ஈவி பில்லை ரெடியூஸ் பண்ணலான்றத டிப்ஸை பற்றி நிறைய நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க, இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அடுத்தது. ஸோ அடாப்டர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது 12 volt அடாப்டர் இது. ஸோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது ஒரு அடாப்டர் பாக்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் தான் இன்புட் வரும் லைன்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் இது தான் அது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஓகே, அதுக்குள்ளே பாருங்கள், ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, டை இருக்குது. ஸோ வந்து இதுலேருந்து தான் இந்த ஜியோ ஃபைபர் பாக்ஸுக்கு கனெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு இன்கம். இது தான் பாக்ஸோட பேக் சைடு, இது டெலிஃபோன் லைனு. இது ஒரு 4 port வந்து பார்த்திங்கன்னா மோடம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ ரூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். இது 2 pendrive போர்ட்டு, இது அடாப்டர் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசெட் பட்டன். ஸோ இது வந்து பவர் பட்டன். ஓகேங்களா, சூப்பர். வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீட் டெஸ்ட் போவோம். ஜியோ ஸ்பீட் டெஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா, ஸோ செக் மை ஸ்பீட்னு வரும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு வருதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோடிங் ஸ்பீட் பார்ப்போம். வாவ், 100 Mbps ஸ்பீடு மேலே போகுது. ஓகே, 100 மேலே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோடிங் பார்க்கலாம். அப்லோடிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 80 plus இருக்குது. ஓகேலா, சூப்பர், தேங்க்யூ.